ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிராண்ட் சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டான தால் கிச்சடி எப்படி பண்ணுன்றத பார்க்க போகிறோம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, வாங்க இது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். தால் கிச்சடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், 4 சின்ன சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு வந்துட்டு ஒரு 6 to 7 பல்லு பூண்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பாசி பருப்பு வந்து 1/4 கப் எடுத்துக்கோங்க. மசூர் தால் வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. மைசூர் தால், பாஸ்மதி அரிசி பார்த்திங்கன்னா 1/4 கப் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வந்து கசூரி மேத்தி, இது காஞ்ச வெந்தயக்கீரை, இது 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. வெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எங்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் காஞ்ச கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. பெருங்காயம் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிக்கோங்க, மைசூர் பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க, பாசி பருப்பு, அரிசி, மைசூர் பருப்பு, பாசி பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணி முடிச்சிட்ட உடனே இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றி முடிச்சிட்ட உடனே இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். இதிலே வந்து நெய்யில் இதில் பாதி நெய் வந்து இதில் போட்டுடுங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து இது ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே இந்த நெய்யெலாம் இதில் நல்லா கரைஞ்சிருக்கும், ஸோ நல்லா கலக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆன உடனே இந்த குக்கரை மூடி போட்டு மூடிட்டு 2 விசிலுக்கு இதை வேக வச்சிடலாம். இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம மீதி வச்சுருக்க நெய்யை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போது நெய் காஞ்ச உடனே இதில் ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஜீரகத்தை வதக்கிட்ட உடனே இதிலே வந்துட்டு காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிடலாம். காஞ்ச மிளகாவை இதில் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க அந்த நெய்லேயே. இதில் வந்து நம்ம எண்ணெய்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த தால் கிச்சடி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இதிலேயே வெங்காயத்தையும் ஆட் பண்ணணும். இந்த பச்சை மிளகாவை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இதிலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விடுங்க. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த தக்காளிலாம் நல்லா வதங்கிறதுக்காக இதோடைய தட்டு போட்டு மூடி வச்சிடணும்.
மூடி வச்சாதான் வந்து அந்த தக்காளிலாம் நல்லா சாஃப்ட் ஆகி நல்லா வெந்து வரும். நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த தக்காளிலாம் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கூடவே வந்து கசூரி மேத்தி இதையும் ஆட் பண்ணிடுங்க. இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். கூடவே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பூண்டு வந்து இந்த மசாலாவே நல்லா வதங்கி வரணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்ட உடனே இதில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். கூடவே வந்து கரம் மசாலா, இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் வேக வச்ச அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா தண்ணியாக இருக்குது. ஸோ இதை கடாயில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா தண்ணிலாம் ஊற்ற வேணாம், இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ வந்து குக்கரில் வேக வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி முடிச்சிட்ட உடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தால் கிச்சடியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டவுடனே இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதில் நம்ம வெண்ணெயை ஆட் பண்ணிடலாம். வெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெண்ணெய் வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்ட உடனே இது சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான சுவையான தால் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நீங்கள் அப்பளம் ஊறுகாய் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். நெய்லே செஞ்சதால் அதோடய ஃப்ளேவரோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.